வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். மீண்டும் இந்த ரயில் பயணத்தின்படியான அந்த விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கோட்டா, அதாவது லோயர் பெர்த் கோட்டா, அது மட்டும் இல்லை லேடிஸ் கோட்டா, இதை ரெண்டை பற்றி பேச போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை வகையான கோட்டா இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ஜென்ரல் கோட்டா பொதுவாக எல்லாருக்கும் அப்ளை ஆகக்கூடியது, லேடிஸ் கோட்டா லேடிஸ் மட்டும்தான் அதில் ஃபுல்லாக பண்ண முடியும், அப்புறம் வந்து தட்கல் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது அவசரமாக நாளைக்கு போகிறவங்களுக்கு ப்ரீமியம் தட்கல் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, லோயர் பெர்த் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதன் பிறகு கடைசியாக பார்க்கக்கூடிய வந்து பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டா, இவ்வளோ தான் மொத்த கோட்டாவே. ஸோ இந்த கோட்டாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லோயர் பெர்த் கோட்டா. வாங்க நிகழ்ச்சிக்கு. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த ட்ரெயினில் போகிறதுல இந்த லோயர் பெர்த் கோட்டா இதில் என்ன அப்படி ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப கால் சரியில்லாதவங்க அல்லது கொஞ்சம் வயது ரொம்ப முதிர்ந்தவர்கள், ஒரு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட மேலே எடுத்து வைக்க முடியாதவங்களுக்கு ரைட்டு தான். பட் யாரை பார்த்தாலும் லோயர் பெர்த் கோட்டா லோயர் பெர்த் கோட்டா அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? முதல்ல இந்த லோயர் பெர்த் கோட்டா அப்படின்னா கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கொடு. ரிசர்வ் பண்ணி போகும்போது அது ஸ்லீப்பர் பெர்த், தேர்ட் ஏசி, இது ரெண்டுலேயும் வந்து ரிசர்வ் பண்ணிங்கன்னா அதில் இந்த கோட்டா அடிப்படையில் சில பேர் சீட்டு வாங்கிக்கலாம். அது அந்த கோட்டாவை அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க, அது நிரம்பாத போது தான் பொதுவான ஆட்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜென்ரல் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்குறது. இந்த லேடிஸ் அப்படிங்கிற கோட்டாவை முதல்ல நான் சொல்லிடுறேன். பெரும்பாலும் எல்லா ட்ரெயின்லையும் லேடிஸுக்கு ஒரு கோட்டா இருக்கும், அதாவது தனியாக பயணம் பண்ணக்கூடிய லேடிஸ் அவங்களுக்கு ஒரு 6 பெர்த் கொடுத்துருப்பாங்க, 2 லோயர், 2 மிடில், 2 அப்பர். அந்த 6 பேர் உள்ளதில் லேடிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, வேறு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னா, ஒரே ஒரு லேடி தனியாக போகிறாங்க அல்லது 2 லேடி தனியாக போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் 5 பேர் 6 பேர் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு அலோடு கிடையாது. 2 லேடிஸ் மட்டும் தனியாக போகிறாங்க அல்லது ஒரே ஒரு ஆள் தனியாக போகிறாங்கன்னா அந்த ஃபார்மில் ஃபுல்லாக பண்ணி கூட ஆண்கள் யார் இருக்கக்கூடாது, அந்த ஃபார்மில் பேர் இருக்கக்கூடாது, நீங்கள் போனால் கூட தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த லேடிஸ் கோட்டாலாம் கிடைக்கும். எல்லா ட்ரெயின்லேயும் 6 பெர்த் தான் லேடிஸ் கோட்டா கொடுத்துருப்பாங்க. அதில் 6 இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து இருந்து தெரிஞ்சால் 2 லோயர் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லை 4 தான் இருக்குன்னா 2 லோயர் ஃபுல்லாக பாயிண்ட்னு அர்த்தம், 2 மிடில் 2 அப்பர் தான் இருக்குது. ஆனால் என்ன, அந்த செக்ஷனில் லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க, அதுதான் ஒரு தெரிஞ்சு கண்டிஷன். ஸோ அவங்களுக்கு வந்து வயசு இதெல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது. அவர்கள் தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய லேடிஸுக்கு மட்டும்தான் அது அனுமதி. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஃபில்லப் பண்ணும்போது உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் அனுப்புவதாக இருந்தால் லேடிஸ் கோட்டாவில் டிக்கெட் இருந்தால் அதில் போட சொல்லுங்க, அந்த 6 டிக்கெட் தான் இருக்கும். சரிதான் நண்பர்களே, இப்போ அடுத்து நம்முடைய மெயின் ஏரியாவுக்கு வரும், லோயர் பெர்த் கோட்டா. நிறைய பேர் திரும்ப திரும்ப ஒரு சொல்கிற கம்பெனியும் லோயர் பெர்த் கோட்டா கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வச்சுக்கிட்டு ஒன்று வஞ்சகம் பண்ணலை, ஏன்னா இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணி ரெடிமேட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆளு நினச்சா கூட ஒரு தனிப்பட்ட முறையில் லோயர் பெர்த் கோட்டா கொடுக்க முடியாது. ஸோ ஜென்ரலாக உள்ளவங்களுக்கும் லோயர் பெர்த் கோட்டா கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா அவங்க ஆரம்பத்துலேயே பண்ணணும். ஜென்ரலாக போகக்கூடிய ஒருத்தவங்களுக்கு லோயர் பெர்த் கோட்டா வேணும்னா 120 நாட்களுக்கு முன்பே இப்போ டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்குது. ஸோ நீங்கள் 120 நாள்லேருந்து 110 நாள், 100 நாளைக்குள்ளே ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு லோயர் பெர்த் கோட்டா வேணும்னு சொல்லி லோயர் பெர்த்தில் வேணும் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோயர் பெர்த் கிடைக்கும், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அடுத்த வாரம் போகணும், அடுத்த மாதம் போகணும், அதில் லோயர் பெர்த் கோட்டா வேணும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இல்லை. நான் சொல், அதாவது சீனியர் சிட்டிசன் அல்லாத நபர்கள், ஸோ அவர்களுக்கு ஜென்ரல் வியூவில் வந்து உங்களுக்கு லோயர் பெர்த் கோட்டா வேணும், நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணுறது வர வழியே கிடையாது, நோ அதர் வே. சரி, இப்போ சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு எப்படி லோயர் பெர்த் கோட்டா வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கோட்டாவுக்கு பேரே லோயர் பெர்த் கோட்டா தான். சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷன் உண்டா அப்படின்னு கேட்டால், ரயில்வே துறையில் நான் இந்த வீடியோ வெளியிடுற வரைக்கும் கொரோனா பீரியடில் ஆரம்பித்தது அந்த டிக்கெட் கன்செஷன் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த சீனியர் சிட்டிசன்களாகிய அவர்களுக்கு லோயர் பெர்த் கோட்டா அப்படியே தான் இருக்குது, அதை அவங்க தாராளமாக வாங்கிக்கலாம், எனக்கு லோயர் பெர்த் கோட்டா வேணும்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான வழிமுறைகள் என்ன,
ரூல்ஸ் என்ன, ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரூல் என்ன சொல்லுது, எப்படி போட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை இப்போ பார்ப்போம். லோயர் பெர்த் கோட்டாவுக்கு தகுதியான நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிடுவோம், அப்புறம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த லோயர் பெர்த் கோட்டாவுக்கு தகுதியான நபர்கள் யார் யார்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்னா யார் அப்படி கேட்டிங்கன்னாக்கா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் 60 வயது முடிந்திருக்க வேண்டும். 60 வயது நடக்கக்கூடாது, 60 வயது முடிந்து 61வது வயது நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ கம்ப்ளீட்டட் இயர்ஸ் தான் முக்கியம். ஏன்னா உங்கள் ஆதார் கார்டு கட்டாயம் கேட்பாங்க. ஸோ ஆண் அப்படின்னு சொன்னால் 60 வயது முடிஞ்சிருக்கணும், பெண்ணா 58 வயது முடிஞ்சிருக்கணும். சரி, இவர்கள் வந்து சீனியர் சிட்டிசன்களாக கருதப்படுவார்கள். சரி, இவர்கள் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகத்துக்கிடுங்க, இந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்டா சிஸ்டத்தில் உங்களுக்கு சீட் வேணும்னா ஒரு ஃபார்மில் 2 பேர் தான் ஃபில்லப் பண்ணணும். கோட்டா அடிப்படையில் சீட்டு வேணும்னா 2 பேருக்கு மேலே ஃபில்லப் பண்ணக்கூடாது. சார், 6 பேர் ஃபில்லப் பண்ணலாமே ஒரு ஃபார்மில், அது சாதாரண பொது மக்களுக்கு, ஜென்ரல் பப்ளிக். எனக்கு ஒரு குறிப்பிட்ட கோட்டா, லேடிஸ் கோட்டாவில் வேணும், அல்லது இந்த லோயர் பெர்த் கோட்டாவில் வேணும்னா ஒரு ஃபார்மில் 2 பேருக்கு மேலே ஃபில்லப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரே குடும்பத்தில் 6 பேரும் லோயர் பெர்த் மொத்தமாக போட்டு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா மற்ற குடும்பத்துக்கும் கிடைக்கணும்ல. சார், இப்போ என் குடும்பத்தில் 6 பேரும் சீனியர் சிட்டிசன் தானே, நாங்கள் எப்படி சார் வாங்குறதுன்னா, நீங்கள் 2 பேருக்கு ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அதுதான் வழி, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. மொதல் 2 பேருக்கு ஒரு ஃபார்ம், அடுத்த 2 பேருக்கு இன்னொரு ஃபார்ம், அடுத்த 2 பேருக்கு இன்னொரு ஃபார்ம், 3 ஃபார்மில் ஒரு ஃபார்மில் 2 பேருக்கு தான் ஃபில்லப் பண்ணணும். சரிதானுங்களா? லேடிஸ் கோட்டாக்கும் இதுதான் கதி. அதாவது லேடிஸும் 2 பேருக்கு மேலே, நீங்கள் 2 லேடிஸும் போட்டு 2 ஜென்ஸையும் போட்டு அந்த லேடிஸுக்கு லேடிஸ் கோட்டால் கொடுக்கணும்னா தரமாட்டாங்க. அது கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் தெரியாது. அதில் 2 பேர் மட்டும் ஃபில்லப் பண்ணி டிக்கு கொடுத்தா தான் அது அந்த கோட்டாவில் அலாட் ஆகும், இல்லைன்னா அது ஜென்ரல் கோட்டாவில் போய் விழுந்துடும். ஸோ அதனால் இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் லேடிஸ் கோட்டா, லோயர் பெர்த் கோட்டா, எந்த கோட்டாவில் டிக்கெட் வாங்கினாலும் சரி, ஒரு ஃபார்மில் 2 பேருக்கு மேலே ஃபில்லப் பண்ணக்கூடாது, அதை மனசில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த 2 கேட்டகரி சொல்லிட்டேன், ஆணாக இருந்தால் 60 வயது, பெண்ணாக இருந்தால் 58 வயது. ஒரு ஃபார்மில் ஒரு ஆணும் பெண்ணும் ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி இந்த வயசு கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் லோயர் பெர்த் கோட்டாவில் வாங்கிக்கலாம். 2 ஆணும் இருக்கலாம், அல்லது 2 பெண்ணும் இருக்கலாம், அல்லது 1 ஆணும் 1 பெண்ணும் இருக்கலாம். சரிதானா? சரி. அடுத்து ஒரு விதிவிலக்கு இருக்கு. யாருக்குன்னா, ஒரு ஹஸ்பண்டு போகிறார், அவருக்கு 60 வயது 61 வயது ஆகிப்போச்சு. இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்தாலும் ஃபார்மில் ஃபில்லப் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம், ஹஸ்பண்டுக்கு 61 வயது, ஒய்ஃபுக்கு வந்து 55 வயது ஆகுது. இப்போ ஒய்ஃப் சீனியர் சிட்டிசனாக கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அவங்களுக்கு 58 வயது முடிஞ்சிருக்கணும். ஆனால் ரயில்வே துறையானது இந்த மாதிரி ஒரு ஆணோடு செல்லும் பெண்ணுக்கு சலுகை அளித்திருக்கிறது. என்ன சலுகைன்னா, அவங்க ஹஸ்பண்டோடு போகும்போது, ஹஸ்பண்டுன்னா அப்படி இல்லை எடுத்துக்க வேண்டாம், ஒரு வயதான நபரோடு போகும்போது அவருக்கு 45 வயது முடிந்திருந்தாலே போதுமானது, அவரும் லோயர் பெர்த் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி உடையவர், தகுதி உடையவர். திரும்ப சொல்கிறேன், பயணம் செய்யும் ஆணுக்கு வயது 60க்கு மேலே ஆயிடுச்சு, அவரோடு பயணம் செய்யும் பெண்ணுக்கு 45 வயது கூட இருந்தாலே போதும், அது லோயர் பெர்த் கோட்டாலும் அவங்களும் வந்துடுவாங்க. ஓகே தானா? ரைட். அடுத்து இப்போ ஒரு பெண்மணி தனியாக பயணம் செய்கிறார், ஒரு பெண்மணி தனியாக பயணம் செய்கிறார், அந்த ஃபார்மில் அவர் பேர் மட்டும்தான் இருக்கணும். தனியாக பயணம் செய்கிறோன்னா அதான் அர்த்தம், அதில் கூட யார் பேரும் எழுதக்கூடாது. அந்த அவருக்கு மட்டும் போட்டுட்டு அவருக்கு வயசு 45 வயது கடந்தவராக, 45க்கு மேலே இருந்தால், தனியாக பயணம் செய்யும் 45 வயதுக்கு மேற்பட்ட நபரும் லோயர் பெர்த் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. இப்போ அடுத்த முறை அவங்க ஒய்ஃபு 47 வயது 48 வயது 50 வயசுன்னு சொன்னால், நீங்கள் அவங்க பேரை மட்டும் ஒரு ஃபார்மில் எழுதி லோயர் பெர்த் கோட்டாவில் கேட்டிங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு உண்டு. சரிதானுங்களா? ஆக இப்போ லோயர் பெர்த் கோட்டா யார் யாருக்கு உண்டு? ஆண் ஆக இருந்தால் 60 வயது நிறைஞ்சிருக்கணும், பெண்ணாக இருந்தால் 58 வயது முடிஞ்சிருக்கணும். தனியாக பயணம் செய்யும் பெண்ணாகவோ அல்லது கணவருடன் பயணம் செய்யும் பெண்ணாகவோ இருந்தால் அவர் 45 வயது நிறைந்தவராக இருந்தாலே போதுமானது, அவருக்கும் லோயர் பெர்த் கோட்டா உண்டு. இப்போ அடுத்து வேற யாருக்கு லோயர் பெர்த் கோட்டா உண்டுன்னு கேட்டீங்கன்னாக்க, கர்ப்பிணி பெண், அவருக்கு லோயர் பெர்த் கோட்டா வேணா வாங்கிக்கலாம். அவருக்கு வயசு லிமிட் கிடையாது,
அவர் 28 வயசாகவும் இருக்கலாம், 30 வயசாகவும் இருக்கலாம், அவருக்கு லோயர் பெர்த் கோட்டா வேணும்னா சில நிபந்தனைகள் இருக்கு. அவர் ஒரு டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், உரிய மருத்துவர்கிட்ட, தகுதி வாய்ந்த மருத்துவர்கிட்ட, இந்த மாதிரி இந்த பெண்மணி இத்தனை மாதங்கள் கர்ப்பமாக இருக்கிறா, கன்சீவ் ஆயிருக்காருன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டோட அந்த ஃபார்மோட இணைச்சி அவர் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ரூல் அப்படி தான், தனியாக பயணம் செய்யும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் லோயர் பெர்த் கோட்டாவில் எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ அதனால் அந்த ஃபார்மோட வச்சு கவுண்டரில் கொடுத்து எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கவுண்டரில் கொடுத்து அந்த கிளர்க்கு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் அவங்க லோயர் பெர்த் கோட்டா கொடுப்பாங்க. இது இருந்தால் தான் கிடைக்கும், அதுக்காக காலியாக போச்சுன்னா யாரும் கொடுக்க முடியாது. லோயர் பெர்த் கோட்டான்னு குறிப்பிட்ட சீட்டுகள் இருக்கும், அந்த லோயர் பெர்த் கோட்டா காலியாக வரைக்கும் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ அடுத்த கேள்வி, இந்த லோயர் பெர்த் கோட்டாவில் ஆன்லைனில் ரிசர்வ் பண்ண முடியுமா? முடியும். நான் சொன்ன முதல் 2-3 பாயிண்ட்களுக்கு முடியும், கடைசி கர்ப்பிணி பெண்ணுக்கு மட்டும் ஆன்லைனில் முடியாது. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண முடியாது அங்கே. ஸோ கர்ப்பிணி பெண் வந்து ஸ்டேஷனில் போய் புக்கிங் கவுண்டரில் கொடுத்து தான் டிக்கெட் வாங்க முடியுமே தவிர, வயசு எந்த இதுவும் தேவையில்லை, கவுண்டரில் மட்டும்தான் வாங்க முடியுமே தவிர ஆன்லைனில் வாங்க முடியாது. மற்ற சீனியர் சிட்டிசன்ஸ், அந்த 45 மேலே கணவரோடு பயணம் செய்யும் பெண், தனியாக பயணம் செய்யும் பெண், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கும்போது ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோயர் பெர்த் கோட்டாவில் வந்துடும். ஆனால் புக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். அது அந்த பயணம் செய்யும் ஆணுக்கு வயது 62 வச்சுங்களேன், இந்த பயணம் செய்யும் அவரோடு பயணம் செய்யும் பெண் 47 வயசு, 45 வயசு முடிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஃபில்லப் பண்ணணும் ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணும்போதும். அதில் போய் இன்னும் 4 பேர் இன்னும் 2 பேரை சேர்த்து வச்சு ஃபில்லப் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி இதில் கொண்டு சேர்த்து விட்டுரும், ஜெனரல் கோட்டாவில் சேர்த்து விட்டுறோம். அப்போ ஜெனரல் கோட்டாவில் சேர்க்கும்போது அந்த லோயர் பெர்த் கோட்டா உங்களுக்கு இருக்காது. லோயர் பெர்த் கோட்டாவில் சீட்டு மிச்சம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா நீங்கள் 4 பேர் ஃபில்லப் பண்ணிட்டீங்க, தப்பு. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன ரூல் படி 2 பேர் மட்டும்தான் ஃபில்லப் பண்ணணும். நான் சொன்ன முதல்ல சொன்ன ரூல்ஸ் போகிறோம், திருப்பி ஒருக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ லோயர் பெர்த் கோட்டா கட்டாயம் வேணும்னா, ஆணாக இருந்தால் 60 வயசு நிறைஞ்சிருக்கணும், பெண்ணாக இருந்தால் 58 வயசு நிறைஞ்சிருக்கணும். ஒரு ஆண் 60 வயது நிறைஞ்சிருந்து அவரோட துணையாக பயணம் செய்யும் பெண்ணுக்கு 45 வயசுக்கு மேலே இருந்தாலும் லோயர் பெர்த் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. தனியாக பயணம் செய்யும் பெண் 45 வயதுக்கு மேலே இருந்தாலும் லோயர் பெர்த் கோட்டாவில் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, வாங்கிக்கலாம். தனியாக பயணம் செய்யும் கர்ப்பிணி பெண் உரிய மருத்துவ சான்றிதழோடு வந்தால் கவுண்டரில் டிக்கெட்டு லோயர் பெர்த் கோட்டா வாங்கிக்கலாம். இதுதான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த முறை பயணம் செய்யும்போது இதை கரெக்டாக கவனத்தில் வச்சு லோயர் பெர்த் கோட்டா நீங்கள் வாங்கிக்கலாம். விரைவில், சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் அப்படின்னா என்ன? ஒரே டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாமா? வரலாம். அது பற்றிய தகவல் அடுத்த வீடியோவில். என்ன நண்பர்களே, இந்த லோயர் பெர்த் கோட்டா பற்றிய விஷயங்களும் இந்த லேடிஸ் கோட்டா பற்றிய விஷயங்களும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பொழுதும் போல் மறக்காமல் லைக் பட்டனை ஒரு தடவை டச் பண்ணுங்கள். இந்த செய்தி பலருக்கு பயன் தர வேண்டுமென்றால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.